இங்கே பாருங்க. சூப்பர் ஜாக்ரஸல் இங்கே பாருங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் சேனல். நம்ம இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு கெனலில் இருக்கோம். வேறு எதுவும் கேஸ், கெனலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாதூஸ் கெனல். இது வந்து பார்த்தீங்கன்னா முகப்பேர்லேயே இருக்குது, நம்ம அந்த MMM ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைட்லேயே இருக்குது, அண்ணா நகர் நியர்பை தான். அண்ட் நம்ம ப்ரோ இருக்காரு, கோபிநாத் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நிறைய நம்ம வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம கெனலில். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சென்னை வியூவர்ஸ்க்காக, என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம காமிக்க போகிறோம். ஸோ நம்ம கிட்ட நிறைய யூனிக் பிரீட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாமே ஒன் பை ஒன் நம்ம பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ வருஷமா நீங்க இந்த கெனல் நடத்திட்டு இருக்கீங்க? நான் இந்த ஃபீல்டில் ஒரு 9 இயர்ஸாக, நான் வந்து ப்ரீடிங்னு ஆரம்பிக்கல, நான் வளர்க்குறோன்னு ஆரம்பிச்சு, டாக் வளர்க்க ஆரம்பிச்சு 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் இப்போ ஃபீல்டில் வந்து ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். இது என்ன ப்ரீட் ப்ரோ? இது இது ஜாக்ரஸல் டெரியருங்க. ஓகே, இதுவும் ஒன் ஆஃப் ஹவுண்ட் ப்ரீட் மாதிரி தான். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு படம் ஞாபகம் வருதா? 90s கிட்ஸுக்கு தெரியும், ஃபைபருக்கு தெரியும். இது என்ன படம்னா தி மாஸ்க். அதில் வருமே அந்தே டாக் தான், கார்ட்டூன். ஸோ கார்ட்டூனில் வந்திருக்கு மைலோ, அந்த கேரக்டர். மைலோ கேரக்டர் பாருங்க, இதுதான் மைலோ கேரக்டர் வந்த டாகு. செம்ம ஆக்டிவ், அவன் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கு. ஆமாம், ஒவ்வொரு இதுவும் அடையாது. செம்ம ஆக்டிவ். இதை நீங்கள் பெட்டாகவும் வளர்த்துக்கலாம், காட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால லைஃப் ஸ்பேனும் ஜாஸ்தி. இது சின்ன சைஸ்னால நார்மலாகவே சின்ன பீரியடெல்லாம் லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தியாக இருக்கும். சரி, இது இம்யூனிட்டி பவரும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சும்மா நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகுறது, இந்த சென்னை கிளைமேட்டுக்கு செட் ஆகுறது, எல்லா விதத்துலையுமே கரெக்ட். ஃப்ளாட்டுக்கு வரக்கலாம், நீங்கள் ஃபார்முக்கு கூட வளர்க்கலாம். இதெல்லாம் ஃபார்ம் கூட. ஆமாம், சின்ன. இதை பற்றி கொஞ்சம் ப்ரீட் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு இது? இது ரஷ்யன் ப்ரீடு தான் ப்ரோ. இது ரஷ்யன் ப்ரீட் அது? ஆமாம். நினைக்கிறேன் கொஞ்சம் இது வந்து இது வேறப்பட்டுதான். இது இது கொஞ்சம் ஹெவி சைஸ், ரெண்டுமே சேம் ஏஜ் தான், கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அவங்க வந்து அது வேற பிளட் லைன், அது அது கொஞ்சம் ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக தான் வரும். இவர் கொஞ்சம் நல்லா மஸ்குலராக வருவார். சார், இது ஈஸியாக வளர்க்கலாம், மெயின்டெனன்ஸ் லோ மெயின்டெனன்ஸ்? இல்லை, லோ மெயின்டெனன்ஸ் தான். ஓகே, கொஞ்சம் டெம்பர்மெண்ட்டு அது மட்டும் காட்டாக் மாதிரி இருப்பாங்க, அது அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதான். ஆனால் ஃபீமேல்ஸ்கிட்ட பெரும்பாலும் அந்த இது இருக்காது, ரேர் ஃபீமேல்ஸ்கிட்ட டெம்பர்மெண்ட் இருக்குது, மேலும் கொஞ்சம் டெம்பர்மெண்ட் இருக்கும், அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ்கிட்ட. ரொம்ப அப்படியே கார்டிங்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும், கார்டிங்க்கு பர்ஃபெக்டாக இருந்துதான் இருக்காரு. ஆனால் பயங்கரமான ஆள், ராட்டலர் மாதிரிங்க அவங்களாம், கொஞ்சம் கோளாறு பாய்ஸ். ஓகே, அப்படியா? ஆனால் பழகிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, பழகிட்டா பிரச்சனை இல்லை. இல்லை, அதை ராட்டுள்ளருமே அதே தான், வளர்க்குறவங்ககிட்ட பிரச்சனை இல்லையே, ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட தானே பிரச்சனை. ஆனால் இவங்ககிட்ட ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்ட்லி தான் இவங்களும், பட் ஆனால் கொஞ்சம் கார்டிங் அந்த சென்ஸ் பண்ணிவிடும் அது டாக். அது என்ன காரணத்துக்கு, கொஞ்சம் அப்சர்வ் மைண்டு நல்லது, அதே மாதிரி இண்டிவிஜுவலாகவும் இருக்கும், நம்ம கூடயும் சேர்ந்து வளர்ந்துக்கும். அது நல்லா பிளேஃபுல்லாக இருக்காங்க, ரொம்ப எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்கும் இந்த பீரியடில். ஏன்னா நான் லேபும் நான் பண்ணியிருக்கேன்ல, அதுலேயும் ஒரு சில ரெண்டுலாம் கொஞ்சம் வந்து ஓபிசிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நான் நிறையா ஜாக்ரஸில் வச்சுருக்கோம், நாங்கள் வளர்த்துக்கும் செஞ்சுருக்கோம், ஆனால் எல்லாமே நான் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக தான் பார்த்துருக்கேன். பார்த்தியா, அந்த பாலை விட்டு அவங்ககிட்ட போகுது. ரெண்டுமே ஃபீமேல் தான் இல்லை? இது ரெண்டுமே எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஃபீமேல் ப்ரோ. ஆக்சுவலாக எங்கள் கிணல்ல வந்து எல்லாமே ஃபீமேல், மேலே கிடையாது எங்ககிட்ட. ஓஹோ, வந்து ராகவ்ஸ் கிணல்னு சரவணன் சார், அவர் சதீஷ், அவருக்கு ரொம்ப பிரதர் மாதிரி அவருக்கு, அவங்ககிட்ட தான் வாங்கினது. அவர்கிட்ட தான் அவங்க ஐடியா படி அவங்க என்ன சொல்றாரோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிருக்கோம். நம்ம ப்ரோ வேற இருக்காரு பாருங்க ப்ரோ. ஸோ இப்போ நம்ம ப்ரோ ஆக்சுவலாக கிணலுக்கு இந்த ஹாவ்ஸ் கிணல் ஓனர். ஓகே, பாருங்க ஃப்ரெண்டு, அவர் தான் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கைடன்ஸ் எல்லாமே, அவர் தான் கோபி தான், கைடன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்குது. சூப்பர் ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் சென்னைக்குள்ளே நம்மளது கேஷ் ஆன் டெலிவரிலாம் இருக்கா? பண்ணலாம் ப்ரோ.
நினைக்கிறேன் ஸோ வாங்க, இன்னும் கூட இன்னும் நிறைய பிளேஃபுல்லான விஷயம்லாம் இருக்குது, பார்க்கலாம் வாங்க ஒன் பை ஒன். இவங்களோட பப்பீஸ் இருக்குது, இன்னும் வேறு என்னென்ன ப்ரீடு நம்ம பண்ணுறோம் ப்ரோ? பீகிள் இப்போ புதுசாக ஷார்ட் டைப் பீகிள் எடுத்துருக்கோம் நாங்கள். கொஞ்சம் நார்மலாக பீகிள் இருக்காது, இது ரொம்ப ஷார்ட் டைப்பாக இருக்கும். அதில் ஒன்று லிட்டர்மெண்ட் ஆகிருக்கு, வேறு சிக்ஸு ஒன்று வச்சுருக்கோம், அது ஷோ குவாலிட்டி. அப்புறம் யாக்ஸி டெரியர் ஒன்று இருக்குது, யாக்ஸி டெரியர். வேறு லேப்ரடார் வந்து இம்போர்ட் பிளட் லைன்ஸு ரெண்டு இருக்குது. தெரிஞ்சிடும் okay. 8 மந்த்ஸ் டீத்தை பார்த்தீங்களா? 8 மந்த்ஸ் லேப்ரடாருக்கு இப்படி தான் இருக்கும். ஆமாம், இது அடல்ட் ஆச்சுன்னா பைட் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இவருக்குலாம். இந்த பீட் வந்து பிக் ஹண்டிங்க்காக யூஸ் பண்ணுறது, மேக்ஸிமம் ஹண்டிங்க்காக யூஸ் பண்ணுற பீட்ஸு. ஃபாக்ஸ் டெரியர், அதாவது ஃபாக்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே ஹண்ட் பண்ணும். ஜாக்ரஸ் டெரியர், ஃபாக்ஸு, இந்த மாதிரி சின்ன வெட்டிஸ் ஹண்ட் பண்ணுறதுக்காக பீட் பண்ணது. உங்கள்கிட்ட இந்த கேபிட்டாக இருக்கும், ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நாலு பேர் சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணுறது, வாங்கி போட்டா போதும். ஏர் ப்ராப்ளம், நல்லா இருக்கும், ஸ்கின் ப்ராப்ளம் வராது, ஏர் ஃபால் பிரச்சனையே கிடையாது. சோ மெயின்டனன்ஸ் கம்மி, ஃபுட் காஸ்ட் எல்லா வயித்துலயுமே கம்மி. ஒன்ஸ் வாங்கிட்டேனே அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சுன்னா பெருசு பார்த்தா இப்போ ரொம்ப லைக் பப்பி ஸ்டேஜ். சொல்லுங்க ப்ரோ, இது என்ன? இது வந்து 50 டேஸ் பப்பிஸ் ப்ரோ. ஓகே, இது பேரண்ட்ஸ் போட் சைடுமே ரெண்டுமே இம்போர்ட்ஸ், ரஷ்யாவோட இம்போர்ட்ஸ் தான் பேரண்ட்ஸ் ரெண்டுமே. ஓகே, ஸோ இது ரொம்ப ஆக்டிவ்ங்க பாருங்க, ரொம்ப ஆக்டிவான ப்ரீட்ஸ். நம்ம பப்பீஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் வித் கேசியோட தான் பப்பீஸ் எல்லாமே கொடுக்குறோம். வேக்சினேஷனு, டி வார்மிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ பப்பீஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமும் நம்ம ஃபுல்லாகவே கைடன்ஸ் இருக்கும், நம்ம கைடன்ஸ் தான் இருக்கும். ஏ டு இசைட் அவங்க கைடன்ஸ் இருக்கும். 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கஸ்டமர்ஸ் இப்போ நமக்கு லைனில் இருக்காங்க. லிட்டர்மெண்ட் எல்லாமே நம்ம கைட் பண்ணுவோம். மேட்டிங் லிட்டர்மெண்ட்டுக்கு நம்ம கிட்ட ட்ரைனிங்க்கு பர்சன் இருக்கு. 50 டேஸ் பப்பீஸ் ப்ரோ. இது வந்து சேல்ஸுக்கு இருக்குது, போட் சைடு இம்போர்ட் பெடிகிரி தான் வரும். கேசியோட இருக்கு, வேக்சினேஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு, டி வார்மிங் எல்லாமே ப்ராப்பரா இருக்குது. ஸோ ரெடி டு கிவ்ல இருக்கு பப்பீஸ். இது வந்து பை கலர்ல வரும். விளையாடுறதுக்கு வெயிட் 6 kg தான் ஒரு மேக்ஸிமம் அடல்ட் வெயிட்டு. ஸோ ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு, ஊருக்கு போனாலும் கொண்டு போய்க்கலாம், பைக்கில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். சூப்பர் ப்ரோ. பெரிய இப்போ பாருங்க, சாதுவாக இருக்காங்க. இப்போ கீழே விட்டோம்னா என்ன ஆட்டோ ஆட போகிற போகிறாங்க? கீழே விடுங்க ப்ரோ, அந்த பாலை தூக்கி போடுங்க மட்டும்.
இப்போ நம்ம ட்ரெயினர்லாம் கூட இருக்காங்க, அங்கே பாருங்க என்ன ஆக்டிவ் பாருங்க. ட்ரெயினர் கூட இருக்காங்க, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். வால் ஆடுறது இத்தனூர்லேயே என்ன ப்ரோ அது பார்க்கறது போகிறேன். வா இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாருப்பா அவரு வாலை. பாமா கண்டுபிடிப்பா பயந்துச்சு பால். ஓகே பா அது தூக்கி போடுங்க ப்ரோ அந்த பால். புறா புறா போடு 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 விளையாடு. அது என்ன மூலில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுது வந்தா வழி தெரியலையா? அப்புறம் இந்த பப்பீஸோட மதர் பேர் கியா, 2 இயர்ஸ் ஆகுது. இம்போர்ட்டோட டாக்டர் அவ. ஸோ இவ தான் என் கெனல் ஸ்டார்ட் அப் ஆன ஃபஸ்ட் ரீசன். இவ தான் இவ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினேன் கெனலில். ஓஹோ 2019 வாங்கினது. ஸோ ஸ்டார்ட் அப் பண்ணது வந்து இவளால் தான். ஓகே ஸோ இதோட குட்டி தான் எல்லாமே? ஆமாம் இவ்வளோ லிட்டர்மெண்ட்டு. இது வந்து செகண்ட் லிட்டர்மெண்ட். ஒரு லிட்டர்மெண்ட்டு 5 பப்பி போட்டால் ஒரு பப்பி சேல் பண்ணிட்டோம், இன்னொரு பப்பி புக் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு மேலே 2 ஃபீமேல் மட்டும் அவைலபிள் இருக்குது. அதான் இன்னும் வேணும்னா கூட வேணும்னா பப்பீஸ் நம்ம கிட்டே இருக்குது. ரெகுலராக பப்பீஸ் இருக்குது, கன்சீவில் டாக்ஸ் இருக்குது. பப்பீஸ் ரெகுலராக நம்ம கிட்டே கிடைக்கும். ஜாக்ரஸில் கிடைக்கும், லேப்ஸும் கிடைக்கும். 2 பப்பீஸ் இவ்வளோ நேரம் அது குட் சைலண்டாக இருந்ததுப்பா. அம்மா வந்த உடனே பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிச்சு. அதான் மதர் பயந்துட்டு இருந்துச்சு. மதர் வந்த உடனே அது கொஞ்சம் நல்லா தைரியமாக இருந்து ஆடுறது. ரொம்ப ஸ்டார் மாதிரி எங்கள் கெனலில் அவள் தான். அப்படியா? ஆமாம் இருக்கிற பெட்டு இவ தான். ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாள். வேறு டாக் கொஞ்சம் கூட அவளுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு அஃபெக்ஷனேட்டாக இருக்கும். சூப்பர். ரொம்ப டிசிப்ளினாக டாகு. யார் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பா. புது ஆள் வந்தாலும் நல்லா பிளேஃபுல் எல்லாமே இருக்கும். ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாள். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாதூஸ் கெனலோட ட்ரெயினர் இருக்கார். வணக்கம் ப்ரோ, உங்கள் பேர்? என் பேர் பாலாஜி ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஜாக்ரல் பார்த்துட்ருக்கோம். ஓகே. ஸோ இப்படி தான் இருக்குமா ஸ்ட்ரக்சர்? ஆமாம், ஷோ பண்ணுறோம். இது ஷோ குவாலிட்டி பப்பீஸ் இது. அதனால் ஷோ குவாலிட்டி பப்பீஸ் வந்து ஆங்கிலேஷன்னு ஷோவில் வந்து ஃப்ரண்ட்டு பைட்லேருந்து மேல் பப்பியாக இருந்தால் பைட்டு ஆங்கிலேஷன் கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்ஷனாக இருக்கணும். மற்றபடி எதுவுமே ஒரு பைட்டு ப்ராப்ளம்னாலும் பப்பி ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஷோவில். அப்படியா? டெஸ்டிகள் சிங்கிள் டெஸ்டிகள் இருந்தாலும் ரிமூவ் பண்ணுவாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே போல் ஷோவில் வந்து இது சொல்லுவாங்க, மைக்ரோசிப்னு சொல்லுவாங்க. மைக்ரோசிப் ஸ்கேன் பண்ணுவாங்க. மைக்ரோசிப் ஸ்கேனிங் இருக்கு கரெக்டாக இருந்தால் தான் நம்பர் வந்து மைக்ரோசிப்னால ஒரு நம்பர் 2 மிஸ் ஆகிடுச்சுன்னா நாயை அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளே. அதே போல் நாய் வந்து ஜட்ஜி கை வைக்கும் போது பைட் காட்டிச்சுன்னா நம்மளை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நாயை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஓ, பைட் பண்ணக்கூடாது? ரன் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. ஓ, ஸோ நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்களா ப்ரோ? ஆ, ஷோ ட்ரைனிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜென்ரல் ட்ரைனிங்கும் பண்ணுவீங்களா? ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் பண்ணுவோம். அதுக்கு அதுக்கு ஆள் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது மாதிரி ட்ரைனிங் ஏதாவது பண்ணோம், உங்கள் வீட்டில் டாக் ஒரு மாதிரி இட விடமா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ட்ரெயின் பண்ணோம், ஒபீடியன் பண்ணணும். அதுவும் 5 மந்த்ஸ்லேருந்து அது பப்பிலே ஆரம்பித்தா தான் அது நம்ம சொல்கிறத அலோவ் பண்ண கற்றுக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம். அப்படி இல்லை எவ்வளோ மந்த்ஸ் முன்னாடி பண்ணோம் அது? ஒரு 5-6 மந்த்ஸ்க்குள்ளே பண்ணிடணும். ஓகே. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். நம்ம சொல்கிறது அது கேட்காத போயிடும். அதே போல் நம்மளை நம்மகிட்ட அக்ரெசிவ் ஆகிடும். இப்போ பேர் மையு, 1.5 இயர்ஸ் ஆகுது. இப்போ மேட் பண்ணியிருக்கோம், கன்சீவில் இருக்கா 1 மந்த்து. ஸோ இப்போதான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஜாக்ரஸ் எப்படி இருக்குன்றது ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஒரு ப்ரீடு. ஓகே. ஸோ ஜாக்ரஸ்னா ஸ்கல் எப்படி இருக்கணும், லெக் சைஸு, பாடி, ஆங்கிலேஷன்ஸ், அந்த டைல் செட்டிங் எல்லாமே எப்படி இருக்கணுன்றது ஒரு பர்ஃபெக்டான இது. இப்போ கொஞ்சம் கன்சீவ் ஆகனால கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம ரெகுலராக ட்ரெயின் பண்ணிட்டே இருப்போம். கன்சீவ்னால இப்போ ட்ரைனிங் கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன். மற்றபடி இதில் ஷோ பண்ணுற குவாலிட்டியான டாக் இது வந்து. இதோட பப்பீஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற லிட்டர்ஸ் வந்து, ஏன்னா நம்ம ட்ரீம் லிட்டர்ஸ் மாதிரி இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த பப்பி லிட்டரு இது ஃபாதருமே இம்போர்ட்டு, இது இம்போர்ட்டோட டாட்ரு. ஸோ பப்பீஸ் கண்டிப்பாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த பப்பீஸும் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபர்தராக பார்க்கலாம். வாங்கப்பா, இது இதான் இதான் அடல்ட்டு, பார்த்துக்கோங்க. இதோட பப்பீஸ் கீழே பாருங்க, அதோட பப்பீஸ் வேறு மாதிரி இருக்குது, இதோட பப்பீஸ் வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு ஒரு குவாலிட்டியில் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க, ஹாதூஸ் கெனல் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்ன ப்ரோ இது? இது கம்பளி கம்பளி ஏதாவது போடுறீங்க? டாக் எங்க இருக்குது? அப்படி தான் இருப்பா, அழுக்கு துணி மாதிரி தான் இருப்பா. டாக் உள்ள இருக்கா? ஆமா உள்ள தான் இருக்கா, மேல போத்தி வச்சிருக்கோம் பெட்ஜி போட்டு. என்ன இது, க்ளோஸா பாருங்க, இது எங்க பாத்தோம்? அந்த ஐ படம் ஓஸ்வா மாதிரி இருக்குது. இது ப்ரீடு பாத்தீங்கன்னா யாக்ஷி டெரியர் ப்ரீடு ப்ரோ இது வந்து. ஓகே. இவளோ இவ வந்து 1.5 வயசு ஆகுது. இவளோட நேம் வந்து ஏமி ஜாக்சன். ஏமி ஜாக்சன். ஆமா, கொஞ்சம் ஷை டைப் ரொம்ப. புது ஆளுங்க வந்தா கொஞ்சம் பயந்துட்டு தான் இருப்பா. ஸோ இந்த யாக்ஷி டெரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான ப்ரீட்ஸ் தான். ரெகுலரா நின்றுட்டு இருக்கா? படுத்துட்டு இருக்காரு. படுத்துட்டு. ஓகே. இந்த ப்ரீட்ஸ் பார்த்தா ரொம்ப ரேரா. ஃப்ளோர் மேட்டர் நினைச்சு மெச்சிர போறாங்க ப்ரோ. ரூம் பண்ண அழகா இருப்பாங்க. நான் உங்களுக்கு போட்டோ அனுப்பி போறேன். இனிமே தான் பண்ணணும் இதெல்லாம். ஓகே. ரூம் பண்ண போட்டோ சொல்றேன். கொஞ்சம் ரேரான ப்ரீட்ஸ். இது ரொம்ப கம்மி தான். இப்போ இந்தியாலேயே பார்த்தனா இவ்வளோ குவான்டிட்டி பார்த்தனா ஒரு 100 ஸ்கூலில் தான் இருக்கும். ரொம்ப கம்மியான ப்ரீட்ஸ். அதில் ஒன்று நம்மகிட்ட. ஆமாம். இது பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப லேடிஸ்க்கு விரும்புவாங்க. ஏன்னா இது வந்து இதோட அடல்ட் வெயிட்டே பார்த்தோன்னா ஒரு 2 kg தான் வரும். ஈஸி டு கேரி. அதாவது
ஹேண்ட்பேக் டாக்னு சொல்லுவாங்க. ஹேண்ட்பேக்கில் போட்டு எங்கே வேணால் கொண்டு போய்க்கலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அஃபெக்ஷனேட்டடாக இருக்கும். இப்போ நம்ம கெனலில் இருக்குது, நம்ம கெனலில் இருக்குது. அதே மாதிரி இது ஏர் ஃபால் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஏர் நிறையா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் தெரியாது. ஆனால் பட் முடியலாம் கொட்டாது, ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. மெயின்டெனன்ஸ் மட்டும் நம்ம ப்ராப்பராக க்ரூம் பண்ணால் போதும், வேறு எதுவுமே கிடையாது. ஃபுட் காஸ்ட் எல்லாமே இல்லை. இது வந்து லயன் டாக்னு சொல்லுவாங்க. இது வந்து போனவர க்ரூம் பண்ணி இந்த மாதிரி ஸ்டைலெலாம் வச்சோம், தாடிலாம் வைக்கலான்ட்டு பயம் உள்ள இந்த மாதிரி பண்ணி விட்டுருச்சு. தண்ணியில் விழுந்து விழுந்து. சரி, இப்போ வந்து குளிப்பாட்டி இருக்கேன், கொஞ்சம் க்ரூம் பண்ணி நான் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன். இது க்ரூம் பண்ணோன்னே எவ்வளோ நேரம் ப்ரோ? 3-4 hours. ஆகும். 3-4 hours ஆகும். ஆனால் டெய்லி பண்ணினேன் தான், டெய்லி பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன வகுடுலாம் எடுத்துட்டீங்க, அப்புறம் பூ வச்சு பொட்டுலாம் வச்சு பூலாம் வைக்கலாம், டிசைன் பண்ண வச்சு நம்ம என்ன ஜட பண்ணி எல்லாமே ஜடெல்லாம் ஈரோ எனக்கு என்ன ரெடி பண்ணலாமா எல்லாமே பண்ணலாம். அப்புறம் இது இதுல எல்லாம் வந்து அந்த இது போடுவாங்க பிளாஸ்டிக்ல கிளிப் போடலாம், நம்ம ஸ்டைலா அந்த ரப்பர் பேண்ட் போட்டு இங்க நாட்ஸ் போட்டு ஸ்டைலிஷா காட்டலாம். நிறையிருந்து இது பண்ணி கொடுப்பீங்க. ஓகேவா? ஸோ இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹாதுஸ் கெனல். உங்களுக்கு புதுசாக ஒரு கெனல் காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ நம்ம ப்ரோ தான், நம்ம ஃப்ரெண்டு தான் எல்லாருமே. ஸோ பார்த்துக்கோங்க, உங்க வேணும்ன்ற பாருங்க எவ்வளவு நீட்டுக்கு பாருங்க முடி. சூப்பரா இருக்கும். ஸோ அதிலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு, செக் அவுட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாக்லாம் வச்சிருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணோம். வேறு ஏதாவது இருக்கா ப்ரோ? வேறு சப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, நான் இப்போ ஒன்றா சொல்கிறேன். சொல்லலாம் சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ இப்போ சிட்ஸு தான் இப்போ சென்னையில் பார்த்தா ஆர்ட் ஆஃப் தி பப்பியில் ஏதாவது சேல்ஸ் ஆகிட்டு. சிட்ஸு தான் எல்லாமே இப்போ லேடிஸ் மோடு எல்லா கிளைண்ட்ஸுக்கு தான் பிடிக்குது. ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸ் டாக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாள், சைஸு காம்பேக்டாக இருக்கும். க்ரூமிங்கும் இப்போ ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம் இல்லைனா. லேடிஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ்மாக இருக்கனால ஈஸியாக பண்ணிடுறாங்க. பெஸ்ட்டு ப்ரீட் இது வந்து நம்ம கிட்ட வாங்க, எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ரீட்ஸுமே நம்ம இது பண்ணித்தரோம். பப்பீஸ் நம்ம கிட்ட இருக்க பப்பீஸ்க்கு நம்ம கைடன்ஸ் கொடுப்போம். அவைலபிள் அவைலபிள் இருக்குது பாருங்கப்பா. இது நம்ம ஷிஹ் ட்சு இருக்குது, அப்புறம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த மாதிரி யாக்ஷி டெரியர். யாக்ஷி டெரியர், ஏமி ஜாக்சன். ஏமி ஜாக்சன், அவன் பேர் ஏமி ஜாக்சன், இவன் பேர் ரியா. ஓகே, ஸோ பார்த்துட்டு இருக்க எல்லா பப்பீஸுமே அவைலபிள் இருக்கு. அது இல்லாமல் வேற என்னென்ன பப்பீஸ் அவைலபிள் இருக்கு? லேப் பப்பீஸ் இருக்கு, ஜாக் ரசல்ஸ் இருக்கு, அது இல்லாமல் ஷெப்பர்ட்ஸ். என்ன ப்ரீட்ஸ் கேனா நம்ம கிட்ட கிடைக்கும் ப்ரோ. ஓகே சூப்பர். எல்லாம் இப்போ இன்னும் நிறைய ப்ரீட்ஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் இப்போ வேறு இடத்துல எங்கே போனாலும் பப்பீஸை வந்து உங்களுக்கு காட்ட மாட்டாங்க, ஃபோட்டோ வீடியோவில் தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம கேனலுக்கு வந்தால் நீங்கள் எந்த பப்பீஸும் நேரில் பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேரண்ட்ஸை பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு பிடிச்ச பப்பியை ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போகலாம், எந்த பப்பி பிடிச்சிருக்கோம். நம்மளே இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் ஜாக் ரசல், பார்த்தோம் யாக்ஷி டெரியர், யாக்ஷி டெரியர், சிட்ஸு, பீகிள்,
அப்புறம் வந்து லேபர்டாக் ரெட்ரீவர் அப்புறம் பீகிள் மற்றபடி எதுனாலும் எல்லா பப்பீஸும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம் சூப்பர் ப்ரோ அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது பப்பீஸை வந்து நேரில் வந்து பார்க்கறதுனால வந்து பார்த்து எடுத்துக்கலாம் எப்படி எல்லாமே ஃபெசிலிட்டி பண்ணோம் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்குது எல்லாமே இருக்குது ஓகே கிளைண்ட் வந்தால் அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் என்ன மேக்ஸிமம் அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக பப்பீஸ் அனுப்புவோம் பப்பீஸ் கைடன்ஸ் 100% இருக்கும் பப்பீஸ் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சது கிடையாது அதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரிடே நாங்கள் அப்டேட்ஸ் கேட்போம் பப்பீஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏதாச்சுனாலும் நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன பண்ணலாம் சப்ளிமெண்ட்ஸ் என்ன கொடுக்கணும் என்ன ஃபுட்டு கொடுக்கணும் எல்லாமே சஜஷன் பண்ணுவோம் க்ரூமிங்க்கு இல்லை ட்ரைனிங்க்கு வேறு என்ன பப்பீஸுக்கு பாத்திங் பண்ணணும் எதுனாலும் நம்மகிட்ட பர்சன்ட் இருக்கு நம்ம போய் பண்ணி கொடுப்போம் கிளைண்ட்ஸ் நம்ம சேல் பண்ண பப்பீஸ் கிளைண்ட்ஸுக்கு மட்டும் போர்டிங் பண்ணுறோம் மொத்தமாக பண்ணல நம்ம பப்பீஸ் கொடுக்குறோம் அவங்களுக்கு மட்டும் ஊருக்கு போனால் போர்டிங் வந்து நம்ம பெஸ்ட்டாக பண்ணிக்கலாமா எல்லாமே இருக்குது நம்ம கிட்ட ட்ரைனர்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம் டீம் இருக்குது அண்ட் மெயினாக வந்து நம்ம இங்கே நான் செக் பண்ண வரையும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க ஃபீடிங்காக இருக்கட்டும் வாஷிங் அந்த சோப்புலேருந்து ஃப்ளோர் வாஷ்லேருந்து பயங்கரமாக பண்ணிக்கலாம் ஃபீடிங் பார்த்தோன்னா ஒரு வேளை ட்ரை ஃபுட் கொடுப்போம் இன்னொரு வேளை மீட் கொடுப்போம் மீட்டு சிக்கன் ஒரு ரெட் மீட் ஏதோ ஒன்று கொடுப்போம் ஸோ கிளைண்ட்ஸுக்குமே அதை சஜஷன் பண்ணுவோம் வெஜிடேரியனாலும் அதுக்கேற்ற மாதிரி டயட் பிளான் எங்கிட்ட இருக்குது நான்வெஜ்னாலும் கொடுக்கலாம் ஸோ எனி எப்படி கிளைண்ட்ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டயட் பிளான்ஸ் கொடுப்போம் இந்த டாக் வாங்கின இதுதான் கொடுக்கணுன்ற மாதிரி கிடையாது ஸோ அவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் டயட் பிளான் சொல்லலாம் அதிலேயே பட்ஜெட்லேயே குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறதும் நம்ம கைட் பண்ணுவோம் எல்லாமே அண்ட் அதுவும் இல்லாமல் ஷோ டாக் எல்லாமே கிடைக்கும் ஷோ டாக் போனோம் ஷோ ட்ரைனிங் போனோம் ஷோ ட்ரைனிங் பண்ணி ஷோ ஹேண்ட்லிங் எல்லாமே பண்ணி கொடுப்போம் ஒரு டாக் வாங்கினதோட இல்லாமல் அதோட கம்ப்ளீட் ஏ டு விசிட் எல்லாமே நம்ம ஃபெசிலிட்டி பண்ணி கொடுப்போம் சூப்பர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம் பார்ட் டூக்காக வெயிட் பண்ணுங்கள் பார்ட் டூவில் நம்ம பீகல் பீபிள் இவங்களோட பப்பீஸ் எல்லாமே இருக்குது ப்ளஸ் லேப் நிறைய வச்சுருக்காங்க அதெல்லாம் காட்ட போகிறோம் ஸோ பார்ட் டூ ஸ்டே டியூன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க யாருக்கெல்லாம் டாக்ஸ் தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பை பை